அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற டாபிக் வந்து அமானுஷ்யம், அமானுஷ்ய சக்தி தேவையா அப்படிங்கிற டாபிக் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா ஆன்மீகம் அப்படின்னாவே அமானுஷ்யத்தோடு இணைச்சுதான் சொல்றாங்க. ஞானம் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா அமானுஷ்ய சக்தியோட ரெண்டையும் இணைச்சு தான் வந்து ஞானத்தையும் வந்து பல பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஞானத்துக்கும் அமானுஷ்யத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அமானுஷ்யம் வேற, முக்திங்கிறது வேற. நம்ம வந்து அமானுஷ்யம் தேவைதானா? பலர் வந்து பலருக்கு வந்து ஆன்மீகத்தினுடைய வாசற்படியா இருக்கிறது வந்து அமானுஷ்யம்தான். அதை பார்த்து தான் அவங்க வந்து ஆன்மீகத்துக்குள்ள வந்திருக்காங்க. அதனால நம்ம இதை பத்தி ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்திருக்கோம். உங்ககிட்ட நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, ஆன்மீகத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ விதமான ஆற்றலை பத்தி கூறுறாங்க, சொல்றாங்க. எதிர்காலத்தை பத்தி முன்கூட்டியே தெரிந்து கொள்றது, அல்லது தொட்டு ஒரு நோயை குணப்படுத்துறது, பிரபஞ்ச ரகசியங்களை வந்து தெரிந்து கொள்ளுதல், இவை அனைத்தும் வந்து அமானுஷ்யம்னு சொல்றாங்க. இவற்றை நம்ம அடைய வேண்டுமா அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்முடைய கேள்வி. அதனால உங்களுடைய ஆங்கிள் நீங்க கொஞ்சம் பதில் சொல்லுங்க. அமானுஷ்யம் தேவையா அப்படிங்கறதுல உங்க ஆங்கிள் நீங்க பதில் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். பதில் சொல்ல விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம். நந்தகுமார் வாங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசுங்க. ஐயா, இது வந்து அமானுஷம் வந்து அது வாழ்க்கையில அந்த ஆடியோ ரொம்ப எரிச்சலா இருக்கு, சொல்லுங்க. இப்ப கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. வாழ்க்கையில வந்து அந்த ஒரு சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. நந்தகுமார் நந்தகுமார் கேக்குதுங்களா? நந்தகுமார் வந்து லைன்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. அரக்கோணம் பாஸ்கரையா வந்திருக்காங்க. ஐயா உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். ஐயா நீங்க சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க. ஐயா, இந்த அமானுஷ்யங்கள்லாம் இந்த ஆழ்மனத்தை பயிற்சி முயற்சினால சில நம்ம தன்மைப்படுத்திக்கும் போது ஏற்படுற ஒரு ஆற்றலா சொல்றாங்க ஐயா. அது மாதிரி நான் இதுவரையும் யாரையும் நம்ம பார்த்தது இல்லை, கேட்டதும் இல்லை. ஆனா அமானுஷ்ய சக்திகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு இந்த முக்தி நிலைக்கு இயல்பு நிலைக்கு எல்லாம் வந்து இது முரணானதுதாங்க ஐயா. ஆரோக்கியமா இருக்கிறது வேற, ஜிம்ல போய் பாடி டெவலப் பண்ணி ஒரு வெயிட் லிப்டா ஆக்கிறது வேற. ஆனா நம்ம ஆரோக்கியமா இருக்கிற நார்மலான உடல்நிலை தான் நமக்கு தேவைங்க ஐயா. ஜிம்முக்கு போய் உடம்பு அது எக்ஸ்ட்ரா இருக்குது தேவை, அது வேணுன்றவங்கோ வேணும்னு விருப்பப்படுறவங்க அவங்க பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பயிற்சி முயற்சிகள் பண்ணி பாடியை டெவலப் பண்ணிக்கினு ஒரு 500 கிலோ வெயிட், அதாவது 200 கிலோ முன்னாடி தூக்குற அளவுக்கு பாடியை டெவலப் பண்ணிக்கலாம். அதை விட சிறந்தது எதுனாக்கா நம்ம ஆரோக்கியமா நார்மலான உடல்நிலை இருக்கிறது தான் சிறந்ததுங்க ஐயா. அது மாதிரி நமக்கு இந்த முக்தி நிலை தான் நம்மளுடைய இயல்பான நிலை, அது அது மாத்திரம் போறங்க ஐயா. நமக்கு இந்த அமானுஷ்ய சக்தி எல்லாம் வந்து அதனால சைடு எஃபெக்ட், நல்லது வந்து இருந்தாலும் சைடு எஃபெக்ட நிறைய இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேங்க ஐயா. அதனால அமானுஷ்யங்கள் வந்து நமக்கு தேவையற்றதுங்க ஐயா. ஓகே, உங்க பதிலுக்கு ரொம்ப நன்றிங்க, மகிழ்ச்சி. நான் உங்களை வந்து அட்மிட் பண்றேங்க. வாங்க, அமானுஷ்யத்தை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க. இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கறத நீங்க உங்க ஆங்கிள் சொல்லுங்க. சொல்ல விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க.
எத்தனையோ அமானுஷ சத்தியத்தை பத்தி சொல்றாங்க. அதாவது எதிர்காலம் அறிதல், பிரபஞ்ச ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி ஆற்றல் நமக்கு தேவையா, அது பயனுடையதானா அப்படிங்கிறத நீங்க உங்க ஆங்கிள் நீங்க சொல்லலாம். ஜெகதீஸ்வரன், தங்கப்பாண்டியன், சைதா பேட் வந்திருக்காங்க. ஐயா உங்களை நான் அட்மிட் பண்றேன், வாங்க நீங்க உங்க கருத்தை தெரிவிக்கலாம். நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. கண்டுபிடிக்கிறோம் பஞ்சபூத கோட்பாடு எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். ஆனா வந்து ஒரு 7000 வருஷத்துக்கு முன்னாடியே குவிடை ஐந்தாய் விரிந்தாய் பொற்றி நீரிடை நான் திருவள்ளுவர் சொல்றாங்க சிலிண்டரும் ஏற்றுனது உலகம் உலகம் உருண்டான் அப்பவே சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம தாத்தா. இவங்க இப்ப நம்ம வந்து இப்பவே நம்ம சண்டை போட்டு இருக்கோம், ஒருத்தன் ஓவல் எர்த்ன்றான் ஒருத்தன் ரவுண்ட் எர்த்ன்றான் ஒருத்தன். இப்ப அவங்க வந்து தவசக்தியில போய் பார்த்தாங்களா இல்ல அமானுஷ்ய சக்தியே எனக்கு எப்படின்னு கேட்க தெரியல. அப்ப அவங்களாண்ட இருந்த சக்தி என்னது? அது உண்மை, அது உண்மை. அது அது அவங்க நம்ம 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 தாத்தா பூட்டம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதுதான் இப்ப விஞ்ஞானம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப அவங்க வந்து தவ வலிமை அப்படின்னு போனாங்களா இல்ல வேற எந்த வகையில அவங்க அதை கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியலங்க. இது அமானுஷ சக்தியா என்னது இது? அதனால வந்து இது தேவையில்லையான்னு தெரியல. இப்போ இப்போ எல்லாத்தையும் வந்து நமக்கு எல்லாரும் எல்லாம் என்னெல்லாம் உங்க ஆங்கிள் பாக்கும்போதுங்கய்யா இப்ப வந்து அந்த காலத்துல கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல ஏதோ ஒரு ரொம்ப ஆழ்ந்து பிரபஞ்ச ரகசியங்கள்லாம் கண்டுபிடிச்சதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நட்சத்திரங்கள் வகுத்திருக்காங்க, சூரிய மண்டலம் இப்படி இருக்கு, எவ்வளவு விஷயங்களை வந்து வானியல் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, ஜோதிட ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது இது வந்து எந்த வகையில வந்து பண்ணிருப்பாங்க? ஒரு வகையில வந்து ஒரு அமானுஷ்யம் தானே அது. எனக்கு புரியல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது நமக்கு தேவைதான் அப்படின்னு சொல்றதா? இப்ப ஆக்சுவலா அது இருக்க போய் தானே அவங்க செஞ்சாங்க. ஆற்றல் அவங்களுக்கு அடைய போய் தான் வந்து அவங்க வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே எல்லாத்தையும் செஞ்சாங்க. அவங்க அங்க அவங்க அங்கெல்லாம் போய் போய் பாக்குறதுக்கோ ஒரு செயற்கையான கோள்களோ இல்ல அதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னா கூட உட்கார்ந்த எடுத்துக்கிட்டு இருந்து அவங்க அங்க இருந்து போய் பார்த்து என்ன சக்தின்னு எனக்கு தெரியல. அதனால அது எனக்கு கொஞ்சம் விளக்குங்க. அந்த பதிவை நம்ம எடுத்துக்குவோம், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னன்னு கண்டிப்பா. நன்றிங்க. விஸ்வநாதன் ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க. ஐயா வணக்கம், கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க, சொல்லுங்க. ஐயா வணக்கம். இது அமானுஷ்ய சக்தின்னு ஒண்ணு, இப்போ நம்ம சித்தர்கள் வந்து பறந்தாங்க அப்படி இப்படி எல்லாம் நிறைய இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, உடு பாயறது அதெல்லாம் இருக்கு அப்படின்னு நிறைய இருக்கு. அது எல்லாம் இருந்திருக்கு, இருக்குல்ல இல்ல இருந்திருக்கு. ஆனா இந்த காலகட்டத்துல அது அப்படி கிடையாது. என்னோட புரிதல நான் சொல்றேன், அப்போ அது இருந்திருக்கு, அந்த சக்தி இப்போ வர்றதுக்கு சான்ஸ் இல்லைன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். மேபி இந்த சினிமாங்கள்ல அதுல எல்லாம் வந்து இது உடனே அப்படின்ற காட்டி ஓவரா காட்டிட்டாங்களோன்றது என்னோட புரிதல். இதே சமயத்துல என்னோட இன்னொரு புரிதல், தெளிவான புரிதல் நான் உணர்ந்தது, ஐயா வந்து எப்போ புதிய உலகம் படைப்போம்னு ஒரு புக் எழுதிட்டாரோ அந்த புக்கோட இதை பார்த்த உடனே எனக்கு நல்லா புரிஞ்சிச்சியா,
அவரோட பாதை இனிமே வரப்போற அவர் அவர் இந்த பூலோகத்துக்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டாருன்னு நான் உணர்ந்தேன். அவர் தெளிவா சொல்லிட்டாரு, இந்த அந்த பூமியை கையில வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு என் பூமிடா இதுன்ற மாதிரி சிரிக்கிறாரு அவரு. அது அதை பார்த்த உடனே இனிமே ஃபியூச்சர் இதுதான் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாரு நான் உணர்ந்தேன். ஓகே, இனிமே நம்ம எல்லாம் சேர்த்து அத அத செயல்படுத்தணும்ன்றதுதான் நான் உணர்ந்தது. சரி, ஓகேங்க, ஓகே, இதுதான் என்னோட புரிதல். ஆ, ஓகே, நன்றி. இன்னும் வாங்க, ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கிறதா இருந்தா யாரோ ஒருத்தர் கருத்துக்கள் தெரிவிச்சீங்கன்னா அடுத்து நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ளார போவாங்க. சரி, நாம அந்த சப்ஜெக்டுக்குள்ளார போலாம். இப்ப சுப்பிரமணிய ஐயா வந்திருக்காங்க நாகர்கோயில். ஐயா வாங்க, ஐயா சொல்லுங்க, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம், வாங்க. வணக்கம். நமக்கு ஞானம் அடைவதற்கும் விடுதலை அடைவதற்கும் அந்த அமானுஷ்ய தகுதிகள் தேவையில்லை. நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு இது அமானுஷ்யம் தேவையே இல்லை. எக்ஸ்ட்ரா பவர் வேணுங்கிறவங்க அதை வேணா யோகா பண்ணி அத கொஞ்சம் அடையலாம். அது உடம்ப கெடுத்து போடுங்கிறது தான் என்னுடைய உடல் நலம் கெட்டு போயிடும். ஏன்னா அந்த மெடிடேஷன்ல இருப்பாங்க, அது ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கிறது எல்லாம் பண்ணுனா நம்ம வயிற்றுல உள்ள ஜீரண சுரப்பிகள் எல்லாம் குறைஞ்சிருக்கும். அப்ப உணவு செரிக்காது, அப்ப நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியம் இழந்து விடும். அப்புறம் ஹார்ட் ரேட் எல்லாம் ரொம்ப கீழே போயிடும். ஹார்ட் ரேட் 72 எல்லாம் இருக்காது, 40-50 வந்துடும். அப்ப உடல் நலம் கெடும். இது என்னுடைய எனக்கு தெரிந்த விஷயம். ஓகேங்க, ஓகேங்க, தேங்க்யூ. நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா. சரிங்க, நான் இப்போ நாம் வந்து அமானு சக்தியை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இப்போ இது அமானு சக்திகள்லாம் உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது அது உண்மைதான். என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியல அப்படிங்கிறதுனால அதை பொய்ன்னு நம்ம சொல்லிட முடியாது. எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. இப்போ நமக்கு கண்ணுக்கு புலப்படலைனால இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. நம்ம காதுக்கு சில சவுண்டுகள் கேட்கல அப்படிங்கிறதுனால அந்த சப்தமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சில வாசனைகள் நம்மளால நுகர முடியலங்கிறதுனால அங்கே வாசனைகள் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அலைவரிசையில் இருக்கிறத தான் உணர்ற மாதிரி நம்முடைய உடல் அமைப்பு இருக்கு நேச்சுரலாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்தைக்கு இரவுல வந்து வெளிச்சம் தெரியுது, நமக்கு தெரியல. இப்போ வந்து ஒரு உருவத்தை நாம் எப்படி பார்க்குறோமோ அப்படிதான் மற்ற உயிரினங்கள்லாம் பார்க்குதானா கிடையாது. நம்ம ஒரு அலைவரிசை நமக்கு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த அலைவரிசையில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஒவ்வொன்றுக்கும் அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அலைவரிசையில தான் அவங்களுக்கு இருக்கிற தெரியும். அந்த லிமிட்ல தான் நம்ம எல்லாமே இயங்க முடியும். நம்முடைய உடல் எந்திரங்கள் அந்த மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய மன அமைப்புகள்லாம் இருக்கு. அதனால நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமது மனசு எடுத்துக்குங்க, மூன்று அடுக்காக இருக்குது. அதாவது மேல்மனம், அடிமனம், ஆழ்மனம் அப்படின்னு மூன்று அடுக்காக இருக்கு. மேல்மனம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம உணரக்கூடிய மனம்தான் மேல்மனம்னு சொல்கிறோம். அதுதான் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு வந்து அந்த மேல்மனத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய இது வந்து நம்ம இயல்பு. அந்த இயல்பை தான் நம்ம வந்து அடிமனம்னு நம்ம சொல்கிறோம். மூன்று அடுக்கில் வந்து நம்ம உணரக்கூடிய மனத்தை வந்து கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது நம்முடைய அடிமனம் அல்லது நம்முடைய இயல்புன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அதுக்கு ஆழமாக இருக்கக்கூடியது தான் வந்து ஆழ்மனம், டீப்பர் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த முதல் இரண்டு மனம் மட்டும்தான் நமக்கு சொந்தம். அது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க இயல்புங்கிறது வெவ்வேற. இதுக்கு வந்து இந்த ஆழ்மனத்தை பார்த்தீங்கன்னா அதை தான் பிரபஞ்ச மனம் அப்படின்னு சொல்லலாம், காஸ்மிக் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம்.
இது எல்லாருக்குமே ஒண்ணுதான். ஆள் மனம்ங்கிறது பிரபஞ்ச மைண்ட் அப்படிங்கிறது, இந்த காஸ்மிக் மைண்ட் பிரபஞ்ச மனம்ங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவானது தான். நம்ம என்னன்னா, நம்ம வந்து இந்த யோக சிகிச்சை யோக பயிற்சிகள் தியானங்கள் டீப்பா பண்ணும்போது அந்த நம்ம இந்த ஆள் மனதோட தொடர்பு ஏற்படும் போதுதான் இந்த அமானுஷ்யங்கள்லாம் வந்து ஏற்படுது, அந்த ஆற்றல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த பிரபஞ்ச ஆற்றல் அனைத்தும் ஒண்ணு கிடைக்குதுன்னா அது கிடைச்சிருக்கிறது ஒண்ணுதான் ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள்லாம் விவரிக்குது. பிரபஞ்ச ஆற்றல் முழுவதும் நிரம்பிய ஒரு இதான் ஒன்றுதான் வந்து ஈஸ்வரன் சொல்றோம், இறைவன் சொல்றோம், கடவுள்னு சொல்றோம். இப்ப வந்து யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி பயிற்சி பண்ணாங்கன்னா அவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லையில வந்து அந்த ஆள் மனதோட தொடர்பு கொள்ளும் போது குறிப்பிட்ட ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா இந்த குறைவான ஒரு ஆற்றல வச்சுக்கிட்டு அவங்க அந்த அமானுஷ்யத்தை வச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மனசு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு நிலைப்பாடையும் வச்சிருக்காம இருக்கிறது தான் ஒரு சரியான மனம்னு நம்ம சொல்றோம். அதாவது அஷ்டவக்கர கீதையில ஞானியினுடைய லட்சணம் என்ன அப்படின்னா, சூரியன் ஒரு நாள் திடீரென குளிரும் சந்திரனாக மாறினாலும், சந்திரன் ஒரு நாள் திடீரென சுட்டெரிக்கும் சூரியனாக மாறினாலும் ஞானி ஆச்சரியப்பட மாட்டான். இதுதான் ஞானியினுடைய லட்சணமா சொல்றாங்க. அதாவது என்னன்னா, எல்லாவற்றையும் சகஜமாக ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிறது தான். இது வந்து அகத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம். நம்ம அகத்துல வரக்கூடிய எல்லா உணர்வுகளையுமே சகஜமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை தான் ஞான நிலை. அந்த ஞான நிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு குறிப்பிட்ட நிலையில் இல்லாத எல்லாமே வந்து போகக்கூடிய நிலையில் இருக்கிறது தான் நம்ம ஞான நிலை நம்ம சொல்றோம். அதுதான் முக்தின்னு நம்ம சொல்றோம். அது ஒரு குழந்தை மாதிரி ஒண்ணும் அது நம்ம ஆக்சுவலா வந்து எந்த ஒரு நிலைப்பாட்டையும் வச்சிருக்க கூடாது. எது வந்தாலும் ஓகே, அது வந்து ஒரு குழந்தை மனநிலையில் இருக்கிறது தான் நாம வந்து முக்தி நிலைன்னு சொல்றோம். ஆனா இந்த அமானுஷ்யத்துல ஆர்வம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆர்வம் தான் ஒரு நான்கிற உணர்வுக்கு கூட ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்குது. ஸ்திரத்தன்மையை கொடுக்குதுன்னு என்ன அர்த்தம்னா, ஒரு அதாவது எனக்கு அமானுஷ்ய சக்திகள் தெரிஞ்சவங்கிற ஒரு ஆணவத்தையும் கொடுக்கும், ஒரு ஒரு நிலைப்பாட்டை உருவாகுது, ஸ்திரத்தன்மையா மாறுது. அதனாலதான் அதுல வந்து ஆர்வம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஈஸ்வரன் இறைவன் எடுத்துட்டோம்னா ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலையும் தன்னகத்தை கொன்றதுதான் ஈஸ்வரன். ஈஸ்வரனுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாஸ்திரங்கள் வந்து ஐந்து வகையான செயல்பாட்டை வந்து குறிக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐந்து வகையான செயல்பாடுனா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த ஐந்து விதமான செயல்களைத்தான் பஞ்சகிருத்தியங்கள் அப்படின்னு வேதங்கள் வந்து சொல்லுது. அது சர்வ வல்லமை உள்ளவர்கள் தான் இறைவன் என்பது இதனுடைய பொருள். நாம் அப்படி நீங்க வந்து யோக சிகிச்சை யோக பயிற்சிகள்லாம் பண்ணி தியானங்கள்லாம் பண்ணி சர்வ வல்லமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நாம் எப்படி இருப்போம்? நாமளும் முழுமையா இறைவனாவே மாறிடுவோம். இப்ப இந்த இறைவனாக மாறினா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, யாரு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னா, அது வந்து இறைவனுடைய வேலையே வந்து நம்முடைய கர்ம பலனை நமக்கு தரதானே தவிர அதை தாண்டி தர்ம நியாயத்துக்கு உட்படாத எதையுமே செய்யறதில்ல. நமக்கு என்ன கர்மாவோ அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறதுதான் கர்ம பலன் தாதா அப்படின்னு தான் இறைவனுக்கே ஒரு பேர் இருக்கு. அப்படி வந்து முழுவதுமாக ஒருத்தங்க வந்து அந்த ஆற்றலை அடைஞ்சா கூட எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து துஷ்பிரயோகம் பண்ண மாட்டாங்க. இந்த அமானுஷ்ய ஆற்றலை வந்து துஷ்பிரயோகம் பண்ண மாட்டாங்க. துஷ்பிரயோகம் பண்றவங்க எல்லாமே இயற்கைக்கு மாறாக செயல்படுறவங்க அப்படின்னு தான் அர்த்தம். அது ஒண்ணு முழுமையா முழு கிணறை தாண்டணும். முழு கிணறை தாண்டவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க வந்து அந்த சுதந்திரத்துல கை வைக்க மாட்டாங்க. நமக்குள்ள சுதந்திரத்துல எந்த கையும் எந்த ஒரு தடையும் இருக்காது. ஆனா இந்த அறவுறையா இருக்கிறவங்க மட்டும்தான் இதை பயன்படுத்துவாங்க. ஆனா இப்படி பயன்படுத்தும் போது அதற்கான தண்டனை வந்து இயற்கையில உண்டு அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. நாங்க இதை அனுபவ ரீதியாகவும் நாங்க பல விஷயங்கள் நாங்க பார்த்திருக்கிறோம். இந்த அமானுஷ்யம் பெற்றவர்கள், அவர்களை அதை அதுல ஆர்வம் உள்ளவர்கள், அதை பெற்றவர்கள் அதை வந்து அந்த ரகசியத்தை வெளியிடும் போதோ
அதை பற்றி பேசும்போதோ அதற்கான பனிஷ்மெண்ட் வந்து அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு கிடைச்சிருது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பணத்து மேல ஆசைப்பட்டு பேங்க்ல போய் கேஷியரா சேர்ந்த மாதிரிதான். என்ன ஆகும், பணத்தை எண்ணுவாங்க, வரவு செலவுலாம் எண்ணி ஆகணும், எல்லாம் பண்ணி ஆகணும், அதோட புழங்கி ஆகணும். ஆனா ஒரு பைசாவை கூட சேர்த்தின்னு ஒருத்தவங்க கொடுத்துட முடியாது, கொடுத்தானா அதுக்கான பனிஷ்மெண்ட் உண்டு. அந்த மாதிரி அமானுஷ்யத்துல ஆசைப்பட்டவங்க எல்லாருமே பணத்துக்கு ஆசைப்பட்டு கேசிரா சேர்ந்த கதையா தான் இங்க மாறி போயிடுது. யாரெல்லாம் அது துஷ்பிரயோகம் பண்றாங்களோ அவனுக்கான பனிஷ்மெண்ட் அதுல உண்டு. இப்ப ஒரு ஒரு போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காரு, அவர் இருக்காருன்னு வச்சுங்க, அவர்கிட்ட துப்பாக்கி இருக்குன்னா யாரும் சுற்ற முடியுமா? அதை மீறும் போது அதுக்கான பனிஷ்மெண்ட் உண்டு. அது மாதிரிதான் அரைகுறையான ஆற்றலை வைத்து கொண்டு அதை மீறது வந்து தண்டனைக்குரியது, இயற்கைக்கு முரணானது, அதுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பா உண்டு. அதை வைத்துக் கொண்டு நம்ம யாருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு தெரியும் என்ன நடக்குன்னு கூட தெரியும், சொல்ல முடியாது. சொன்னா அவங்களுக்கு நடக்காது, சொன்னதுக்காக நமக்கு ஏதாவது ஆபத்து வரும். இப்போ ஒரு நண்பருக்கே ஒரு துன்பம் வரப்போகுதுன்னு தெரியுதுன்னு வச்சுக்கங்களேன், தெரிஞ்சு என்ன ஆகும், அதை விட்டு சொல்லவும் முடியாது, சொல்லாம இருந்து இருக்கவும் முடியாது. இப்படி வந்து ஒரு ஒரு தடுமாற்றமாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இங்க ஏற்படும். அதனாலதான் நம்ம வந்து இது தேவையற்றது அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். அதாவது இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இறைவனை கூட இறைவனின் விருப்பமே கூட எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுதந்திரமாக இருக்கிறது தான் இறைவனுடைய விருப்பம். அது நம்ம வந்து ஞானமும் முக்தியுமோட இருக்கிறது தான் சரியான நிலை. அதுக்கு தான் இறைநிலையும் அப்படிதான் நம்மளுக்கு இருக்கணுங்கிற விருப்பத்துல தான் நம்ம அப்படி படைச்சிருக்கு. இல்லைன்னா நம்ம எல்லாத்துக்குமே எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கணும், என்ன அதாவது என்ன நடக்கும், தொட்டு ஒருத்தனை குணப்படுத்துற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். நீங்க வந்து நீங்க சம்பாதிச்சதை நீங்க யாருக்கு வேணாலும் செலவு பண்ணலாம், அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. ஆனா இதை வந்து பயன்படுத்துறது வந்து தண்டனைக்குரிய விஷயமா தான் இயற்கை வச்சிருக்கு. இத வந்து முழுமையா இருக்கணும், முழுமையா இருக்கிறவங்க இது யாருக்கும் துஷ்பிரயோகம் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் பல சித்தர்களே கூட பல இந்த மாதிரி ஆற்றல் அடைஞ்சவங்க வந்து அவங்கள வந்து இப்படி ஆற்றல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா மக்கள் என்ன பண்றாங்க, அவங்கள போய் முற்றுகையிட்டு அவங்கள தொந்தரவு பண்ணி எல்லா சிரமத்துக்கும் ஆளாக்குறாங்க. அதனாலதான் பல சித்தர்கள் வந்து பைத்தியம் மாதிரி திரிஞ்சாங்க, அந்த ஆற்றல் வெளியே அவங்களுக்கு இருக்கிறத காமிச்சிக்காம இருந்தாங்க. அதனால நம்மளை பொறுத்தவரையில இயற்கையாக நம்ம வந்து முக்தியோட நம்முடைய இயற்கையான முக்தியோட இருக்கிறது தான் சரியான நிலை. இப்படி முக்தியோட இருக்கிறது தான் ஒரு இயற்கையோட இணைந்த ஒரு வாழ்க்கை. முழுமையாக இருந்தா அது கடவுளுக்கு சமம், அறகுறையா இருந்தா சாத்தானுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு அது துஷ்பிரயோகம் பண்றவங்க தான் சாத்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அமானுஷ்யம் நமக்கு தேவையா, அதில் ஆர்வம் காட்டுவது தேவையற்றது. அதனால நமக்கு எப்பயுமே நன்மை ஏற்பட போவதில்லை, அதை நம்ம மற்றவங்களை பயன்படுத்தவும் முடியாது. சுதந்திரமா இருக்கிறது தான் மிகப்பெரிய நமக்கு இருக்கக்கூடிய பாக்கியம். தேவர்கள் கூட இந்த பாக்கியம் இல்லையா, இறைவனுக்கு கூட இல்லாத ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் தான், விடுதலை தான். மனித குலத்திற்கு இருக்கக்கூடிய இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய கூட இந்த சுதந்திரம் தான். சுதந்திரத்தை தாண்டி எதுவுமே நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து நம்முடைய உணர்மனமும் அடிமனமுமே நமக்கு சொந்தமானது, அதுவே நமக்கு போதும். இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு, விடுதலையோட வாழ்றதுக்கு இந்த இதே போதும். அறகுறையா இருக்கிறதா எல்லா பிரச்சனையுமே. அதனால இந்த அமானுஷ்ய சக்திகள் என்பது உண்மையில் தேவையில்லாதது, அதில் நம்ம வந்து ஆர்வம் காட்ட தேவையில்லை. அது மிகப்பெரிய ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு பேர்த்த நாங்கள் பார்த்துருக்கோம், இதில் ஈடுபாடாக போனவங்க என்ன கதி ஆயிருக்காங்க நாங்கள் நிறையா பார்த்துருக்குறோம். அதனால உண்மையில் இது தேவையற்றதுங்கிறது தான் ஒரு சரியான இது. இருந்தால் அது முழுமையாக இருக்கணும். முழுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒரு நல்ல ஒரு இது எழுதி வச்சு போகலாம், வானியல் ஆராய்ச்சி எழுதி வச்சு போகலாம், எல்லாம் பண்ணலாம். அறகுறையாக இருக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையே என்று கூறி அது தேவையற்றது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட பதிவு செய்ய விரும்புகிறேன். இது சம்பந்தமான கேள்விகள் இருந்தா கூட நீங்க தாராளமாக கேட்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
நந்தகுமார் வாங்க, உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க யாரா உங்க கேள்வி கேளுங்க. ஐயா நடுவுல ஏதோ சிக்னல்னால வெளியில இருக்கிறதா கட்டாயம் ரொம்ப மடிக்குவாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, தப்பு இல்லை, நீங்க ரெக்கார்ட் ஆகி யூடியூப்ல போகும், நமக்கும் இறைவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல, அப்படி அடைய முடிஞ்சா அடையலாம். வாய்ப்பு இல்லங்கும் போது விடுதலை தான் நமக்கானது, விடுதலை தான் நமக்கான இயற்கையா கொடுத்திருக்கக்கூடிய நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னா இந்த விடுதலை தான். இதுவே நமக்கு போதுமானது, இதுதான் நிறைவானது. இப்ப வந்து தியானம் வந்து தேவையில்லைன்ட்டு எனக்கு முடிவாயி தேவையில்லைன்னு நினைச்சிட்டு அது லைஃப்ல பயன்படுத்தணும்ட்டு அவசியம் இல்லதானுங்கயா, இல்ல பண்றது பரவாயில்ல? தியானத்தை வந்து செயலுக்கு பயன்படுத்துங்க. தியானத்துக்கு தியானம் வந்து செயலுக்கு தான் தேவை. ஓகே, மனசுக்கு தேவை இல்லைங்கிறீங்க? மனதை வந்து ஒரு நிலைப்படுத்தவே வேணாங்கிறோம், அது அது எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்காம இருக்கிறது தான் சரியானது. ஓகேங்க ஐயா. இன்னொன்னு கடைசி கேளுங்கய்யா, உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஞானம் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் முக்கியங்களா இல்ல ஸ்மார்ட் ஒர்க் முக்கியங்களா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் படி ரெண்டுமே முக்கியம் அப்படிங்கிறீங்களா? இது உங்க தனிப்பட்ட கருத்து. புறத்தை பொறுத்தவரை அது ஹார்ட் ஒர்க்கா இருக்கணுமா ஸ்மார்ட்டா இருக்கணுமாங்கிறது அது சூழ்நிலை தான் நிர்ணயம் பண்ணும். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. லோகநாதன் ஐயா வாங்க, நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க நீங்களும் பேசுங்க. ஐயா வணக்கம்ங்க. ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. ஐயா இந்த அமானுஷ்ய சக்தியில எப்படின்னு சில சந்தேகங்கள் எப்படின்னு சின்ன வயசுல நான் பார்த்துருக்குறேன். இந்த கோயில்கள் எல்லாம் வந்து குழந்தைகளுக்கு ஒரு சின்ன ஒரு நலிவு ஏற்பட்டதுன்னா சிறகடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கொண்டு போய் அவரு பூசாரி கிட்டவோ அந்த யாரோ ஒருத்தர் அந்த சாமியார் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறவர்கிட்ட கொண்டு போய் அந்த வேப்பிலை வச்சு அவர் முன்னாடி அப்படியே வீசுவாருங்க, வாயில ஏதோ சொல்லிட்டு, அப்புறம் வந்தா அது சரியாயிருவுங்க. அப்புறம் இன்னொரு சில இது பாத்தீங்கன்னா, எங்க நான் கோயம்புத்தூருங்க, ஒரு ஏரியாவில் வந்து குழந்தைக்கு வயிற்றுலயே போயிட்டு இருந்ததுன்னா போய் எந்திரம் கட்டிட்டு வர்றேன்னு பஸ் ஏறுனா இங்க நின்றுருங்க, ஏட்டு குணம்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கு பேரே என்ன சொல்லுவாங்க? ஏட்டு குணம். அதாவது வந்து ஏடு எழுதி கொடுப்பாருங்க அங்க அவர் போய். சரி சரி, ஏடு பனையோலையில் எழுதி கொடுத்தாருன்னா அது கொண்டு வந்து இங்க குழந்தையோட இடுப்புல கட்டும் போது அந்த வயிற்று போக்கு நின்றுங்க. இதெல்லாம் அமானுஷ்ய சக்திக்கு சக்தியா என்னங்கிறது ஒரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமானுஷம் சொல்றதை விட சரி, இது வந்து ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய மந்திரங்கள். அதான் இந்த பாடம் போடுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலா ஒரு வைப்ரேஷன் வந்து ஒரு மந்திரமா சொல்லி அவங்க வந்து ஒரு நம்பிக்கையா பண்றாங்க. அதானுங்க, இது அமானுஷ்யத்துல சேராது இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்சு இது அமானுஷ்யத்துல சேராதுன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு மந்திரங்களை சொல்லி அந்த மந்திரத்துக்கு உண்டான ஒரு வைப்ரேஷனை உற்பத்தி அந்த இடத்துல கொடுத்து அதை அப்புறம் அடிப்படை நம்பிக்கைங்க. அது அது மேல ஒரு அசையாத நம்பிக்கை வந்து அந்த போற ஜனங்களுக்கு இருக்குதுங்க. ஆமா ஆமா ஆமா, அது இந்த தீர்த்தம் கொடுக்கறது எல்லாமே பண்ணும்போது சில பேர்த்துக்கு அந்த நம்பிக்கையின் அடிப்பு இந்த பிளாசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க சிலதெல்லாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். கண்டிப்பா நான் சொல்றது வந்து இந்த சித்துக்களை பத்தி தான் நம்ம பேசுறோம். சரிங்க, சித்துக்கள். சித்துக்கள் பண்றாங்கல்ல? ஆமாங்க, சித்துக்கள் பண்றது அவங்களுடைய அதுக்காக முயற்சிகள் எடுக்கிறாங்கல்ல? ஆமாங்க, அது அவசியம் இல்ல, தீவிரமான முயற்சிகள் எடுத்து பண்றாங்கல்ல சித்துக்கள் பண்றது. ஆமாங்க ஆமாங்க, அதுதான் தேவையற்றது. கரெக்ட்ங்க, முழுமையா இருந்தா அது வந்து இறைவனுக்கு சமமான ஒரு விஷயம், எல்லாமே புரிஞ்சுக்கிறது எல்லாத்தையுமே. ஆமாங்க, அப்படி புரிஞ்சவங்க வந்து யாருமே விதிமுறைக்க மாட்டாங்க. அது ஆமாங்க, வெளியே காமிச்சுக்க மாட்டாங்க அவங்க, காமிச்சுக்க மாட்டாங்க. ஆமாங்க, சரிங்க, நல்லதுங்க. ஓகே, ஐயா வாங்க, ஐயா பாஸ்கரன் ஐயா வாங்க.
சந்தோஷமா இருக்கிறது, ஆனந்தமா இருக்கிறது, இல்ல எல்லா இடம் வியாபிச்சு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வர்றது, அந்த மாதிரி அதெல்லாம் இது அமானுஷ்யத்துல வரணுங்களா ஐயா? அது வந்து ஒரு ஆனந்த அனுபவங்க, அது பிளஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல பரவச நிலை, அது இதுல வராதுங்களா ஐயா? பரவச நிலையில அது என்னங்க, பரவச நிலையில சில அனுபவங்கள் கூட ஏற்படலாம், ஆனா அதுல ஆர்வம் கொள்ள கூடாதுன்னு தான் சொல்றமே தவிர ஏற்படாதுன்னு நம்ம சொல்லல. ஏற்பட்டா ஏற்பட்டும், அதுலயும் நம்ம வந்து ஒரு ஒரு பிடிப்பு இருக்க கூடாது, நம்ம இதை வந்து இதை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் வந்து முயற்சியோ போராட்டமோ அங்க இருக்கக்கூடாது. சரி ஐயா, உங்க அனுபவத்துல நீங்க யாராவது அமானுஷ்யமா பண்றவங்களை பார்த்திருக்கீங்களா ஐயா? ஐயா எனக்கு எந்த ஒரு அமானுஷ்யமும் வந்தது இல்லை, அமானுஷ்யம் வந்தது இல்லை, பல ஆனா ஒரு சில அனுபவங்கள்லாம் நிறைய ஏற்பட்டு இருக்கு. ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அமானுஷ்யம் அடைந்தவர்கள், அமானுஷ்ய சக்தி இருக்கிறவங்களுடைய தொடர்பு எனக்கு ஏற்பட்டிருக்கீங்க, நான் அவங்களை சந்திச்சிருக்கேன், அப்படின்னு அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க வந்து ஐயாவை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க, நிறைய சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு 12 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஐயா ஐயா நம்ம வீட்டுக்கெல்லாம் ஆரம்பத்துல திருச்செந்தூர்ல இருந்து வரும்போது அவர் கூட வருவாங்க, ஐயா வந்தோன்னா ஐயாவை பார்க்க வருவாங்க, அப்பெல்லாம் வந்து அவங்களுடைய அமானுஷ்ய சக்தியில பயன்படுத்தி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது உண்மையா நடந்திருக்குங்க ஐயா? அது இல்ல, நடந்ததே சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ஒரு சமயத்துல எங்களுடைய பாட்டி இறந்து ஒரு மாத காலம் ஆயிருந்தப்ப ஐயா எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு, நாங்க ஐயா கூட உட்கார்ந்துருக்கிறோம், அவரு கூட இருக்கிறாரு. அப்ப திடீர்னு சொன்னாரு, இந்த மாதிரி உங்களுடைய பாட்டி வயசானவங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்களா இப்ப அப்படின்னு சொல்லி எங்களை கேட்டாரு. ஆமாங்கண்ணே, வெள்ளசில கட்டிருப்பாங்களான்னு, ஆமாங்கண்ணே இவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னா எனக்கும் ஒரு அதிர்ச்சி, என்ன அப்படி சொல்றாரு அப்படின்ட்டு. இல்ல ஒண்ணும் இல்ல, இவங்க வந்து ஐயாவை ஆசீர்வாதம் பண்ணாலும் இவங்களுக்கு மோட்சம் கிடைச்சிரும், இவங்க ஐயா ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்புறம் அங்க இருக்க மாட்டாங்க, நீ ஒண்ணும் இது பண்ண தேவையில்ல, ஐயாவை தான் கும்பிட்டு இருக்காங்க. நாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எப்படி இந்த பாட்டி இறந்தது உங்களுக்கு தெரியும் என்னது, அவங்க வந்து டோட்டலாவே புதுசு அப்ப வந்திருந்தது. அது சொன்னதுக்கு அவங்க கொஞ்ச நேரத்துலயே அவங்க கண்ணுல இருந்து தண்ணியா வந்துருச்சு, அந்த அமானுஷம் சொன்னவருக்கு வந்து கண்ணுல தண்ணியாவும் கண்ணு ரெட்டிஸா மாறிடுச்சு. அப்புறம் இது மாதிரி சொன்ன மாதிரி சில நேரத்துல நடக்குது ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பல விஷயங்கள் நாங்க வந்து பாத்துருக்கோம். நல்லது நல்லது, நன்றிங்க. ஐயா உங்களை மீட் பண்றீங்கயா? ஆ சரிங்க ஐயா. மைதீன் வாங்க, அன்மீட் பண்ணிருக்கேன். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இது வந்து டிஃபரண்டான குவெஸ்டின் தான், கேட்கலாமா? கேளுங்க. இப்போ இது சின்ன வயசுல கேள்விப்பட்டது, இந்த செய்வினை வைக்கிறாங்க, வசியம் பண்றாங்க, ஏதோ கட்டி போடுறாங்க, இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, இந்த மாதிரி எனர்ஜி எல்லாம் நம்ம ஞானியா ஆயிட்ட பிறகு பாதிக்குமா, நம்மளை பாதிக்குமா? இது என்னுடைய குவெஸ்டின். ஓகேங்க, சரியான குவெஸ்டின் தான். அதாவது இந்த விடுதலை ஏற்றவர்கள் வந்து எதையுமே பிடிச்சு வைக்க முடியாது அவங்களால. விடுதலையில் இருக்கிறவங்களுக்கு யாராவது ஏதாவது செஞ்சாங்கன்னா யாரு செய்யறாங்களோ அவங்களே பாதிச்சிருவாங்க. இதுதான் நடக்கும். இதை வந்து இதையும் நாங்கள் வந்து சில அனுபவங்களில் பார்த்துருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க எந்த ஒரு நிலைப்பாட்டும் இல்லாமல் இருக்காங்கல்ல, எந்த உணர்வு என்ன உணர்வுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, அதோட பந்தம் இல்லாமல் இருக்காங்கல்ல, அப்படி இவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி வில்லி சூன்யம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றாங்கல்ல, அப்படி பண்றாங்கன்னா அதனால அவங்களுக்கு வந்து யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல பாதிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து மன ரீதியா அவங்க வந்து ஒரு அலைய பயன்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து விடுதலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. ஓ அப்படிங்களா. இன்னொரு குவெஸ்டின், இப்போ உதாரணத்துக்கு நம்ம யாரு மேலயே ஒரு கோபத்துல இருக்கோம், அவங்கள வந்து நம்ம சபிக்கிறோம் அல்லது ஏதோ திட்டுறோம், கோபத்துல ஏதோ பண்றோம்னு வச்சுக்கோங்க,
இப்ப இதனால அந்த நபருக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? இப்போ நம்ம ஞானி ஆயிட்டோம், இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு அளவு தொந்தரவு கொடுத்துட்டாரு. சோ அது வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. நம்மள அறியாம அறிஞ்சோ அறியாமலோ நம்ம வந்து அவரை திட்டுறோம், ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்க நாசமா போட்டோம், ஏதோ நம்ம மனசுல தோணுற மாதிரி திட்டுறோம். இதனால அவருக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா இல்ல நம்மளுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா? ஆக்சுவலா நம்ம திட்டும் போது ஒரு கோபப்பட்டு பேசும்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்குள்ள ஒரு உடல் நிலையை பாதிக்கும். ஞானியான பிறகு ஞானியான அந்த புரிதல் புரிதல் வந்த பிறகு புரிதல் வந்துருச்சுன்னே வச்சுங்களேன், நமக்கு ஒரு கோபத்துல அதனுடைய டூரேஷன் அதிகமாகுதுன்னு வச்சுங்க, கோபப்பட்டு நம்ம அதை வந்து கோபத்துல ரொம்ப நேரம் நீடிக்கும் போது அதுக்கான கெமிக்கல் ரியாக்ஷன் உடம்புல ஏற்படத்தானே செய்யும். இது அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புரிதலுக்கு அப்புறம் நீங்க கோபத்தை கூட உங்களால கண்டிப்பா நீடிக்க முடியாது. சூழ்நிலை தொடர்ந்து அப்படி இருந்தா கூட இருக்கலாம், இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தவிர, மற்றபடி வந்து உங்களால எந்த உணர்வையுமே நீங்க உங்களால பிடித்து வைக்க முடியாது. ஓ இல்ல, அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? இது ஓகே. நம்ம அந்த மாதிரி கேள்வி வந்து எனக்கு சரியான பதில் சொல்ல தெரியல, அப்படி ஏற்பட வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சவிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சரி, இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்கல்ல அந்த முனிவர்கள், அவங்க எல்லாம் சா போட்டாங்கன்னா அது ஏதோ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து அவங்களோட நம்ம சொல்ல முடியாது, இருந்தாலும் நம்மளுக்கும் சில பாதிப்பு ஏற்படும் போது நம்ம அறியாமலே நம்ம சா போடுறோம்னு வச்சுக்கோங்க. சரி, அதனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டீங்க. ஏன்னா எல்லாருக்குமே உண்டு. இல்ல அது ஓகே சார், அவர் தப்பு பண்ணாலும் அவருக்கு சபிக்கிறதுனால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமான்னு கேக்குறீங்க. ஆமா 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 ஆமா. இப்ப அவருக்கு வந்து என்ன இப்ப காயப்படுத்திட்டாருன்னா அவருக்கு அதே மாதிரி காயப்ப அதே மாதிரி ஏதாவது நடந்தா பிரச்சனை கிடையாது. நம்ம எமோஷன்ல வேற மாதிரி நினைப்போம், பயங்கரமா நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த மாதிரி பாதிப்பு அவருக்கு ஏற்படுமான்னு கேக்குறேன். அவரு என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே அவர் தவறு செஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான பாதிப்பு அவருக்கு ஏற்படுமே தவிர நீங்க சபிக்கிறதுனால ஏற்படுமாங்கறத எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டா இப்ப நீங்க வந்து இல்ல இப்ப என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் சபிக்கும் போது சபிக்க மட்டும்தான் செய்வேன், சபிக்க மட்டும்தான் செய்வேன், சபிக்க மட்டும்தான் செய்வேன். சரி, மாற்றமே இருக்காது. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு டைம் சபிக்கிறேன், ஒரு டைம் மன்னிக்கிறேன், ஒரே சபிக்கிறேன், ஒரே மன்னிக்கிறேன். சரி, அவர் ஏதோ கோவத்துல பண்ணிட்டாரு, சரி மன்னிச்சு விட்டுருன்னு ஒரு மனசு சொல்லுது. அப்படி போயிட்டு வேற ஏதாவது நம்மளுக்கு பாதிப்பு வரும்போது சபிக்கிறோம். ஆக்சுவலி இந்த அல்டர்னேட்டிவா வருது, இதுல கூட பாத்தீங்கன்னா ஒரு பிடிப்பு இல்ல. அது என்னன்னா, ஒரு ஃபோர்ஸ்ல வந்து சபிச்சிடுறீங்க, அப்புறம் வந்து அது அந்த நிலை மாறணும்னே மன்னிச்சிடுறீங்க, ஓகேன்னு மன்னிச்சு ஏத்துக்கிறீங்க வர. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். பாதிக்காதுன்னு வச்சுக்கீங்க. அது எனக்கு தோணுது, ஏன்னா இதுக்கு முன்னாடி கண்டினியூஸா கோவத்துல எத்தனை வருஷமானாலும் நம்ம அதே தான் நினைச்சிட்டு இருப்போம், அதாலும் பண்ணிட்டா நாசமா போயிடணும் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இப்போ அந்த புரிதலுக்கு வந்த பிறகு ஒரு தடவை என்ன சொல்லுதுன்னா, நம்ம சைடு அவரை நாசமா போன்னு சொல்லுது, கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு என்ன நிலைமையோ, அவருக்கு ஏன் இப்படி பேசினாரு, அவருக்கு உள்ள நிலைமை நினைச்சு பார்த்தா நம்ம கரெக்டா தான் இருக்கும், அவர் கோவப்பட்டது அப்படின்னு தோணுது. ஆக்சுவலி வந்து இந்த புரிதல் வந்து கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்குதுங்கிறா சார். புரிதல் வந்து பாத்தீங்கன்னா எந்த உணர்வுமே தங்காது. சோ இந்த கள்ளங்கபடமற்ற நிலையிலதான் வந்து மன்னிப்புங்கிறது தோன்றுது. மன்னித்தலும் மறத்தலுக்கும் காரணமே இந்த கள்ளங்கபடமற்ற மனம்தான். அதுதான் ஐயா வந்து ஒரு இதுல வந்து சொல்லியிருப்பாங்க, அறிவால் உயர்ந்திடு மனதால் வாழ்ந்திடு அப்படிம்பாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிவு இருந்தாதான் புறத்துல நமக்கு உயர்வே வளர்ச்சியே, ஒரு தொழில் வளர்ச்சி எல்லாமே ஒரு செயல்ல வந்து திறன்பட செயல்படும்னா அறிவு வேணும். ஆனா இந்த அறிவு வந்து நம்முடைய வாழ்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனதால தான் வாழ்றோம் நம்ம. மனசுதான் மனசுல வந்து அறிவு உள்ள போச்சுன்னு வச்சுங்க, அந்த வாழ்க்கை வந்து நரகமா தான் இருக்கும். விடுதலை தான் வாழ்வை வந்து எளிதாக்கும். ஒரு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து பாத்தீங்கன்னா மன்னித்தலும் மறத்தலுக்கும் காரணம் வந்து இது விடுதலை தான். ஆனா அறிவு இருந்துச்சுன்னா மன்னிக்கவும் மன்னிக்காது, அந்த ஃப்ளோவும் இருக்காது. வெற்றிக்கு வந்து காரணம் வந்து அறிவா இருக்கலாம், ஆனா தோல்வியை எளிதாக கடப்பதற்கு நமக்கு தேவை வந்து விடுதலை தான். எந்த ஒரு சூழ்நிலையுமே எளிதாக கடக்கணும்னா அது விடுதலை இருந்தா மட்டும்தான் முடியும். அறிவு வச்சா எப்படி தோக்கலாம் அப்படின்னு தான் வரும், விடுதலை நம்மளால கடக்க முடியாது. அதனால புறத்துக்கு அறிவு வேணும், அகத்துக்கு என்ன சென்று தான் கண்ணாங்கப்பட மட்டும் நிலை தான்.
ரெண்டு இருந்தாதான் பேலன்ஸ் பண்ணி லைஃப் வந்து நம்மளால வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நம்ம வாழ்க்கையில புரட்சியிலையும் நம்மளால உயர முடியும். ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி போகும். நமக்கு வேலை வெளியே தான், அறிவுக்கு வேலை வெளியே, மனம்ங்கிறது தாமா இயங்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கும். ஓகே மீனி, புரியுது சார், புரியுது சார், ரொம்ப வணக்கம், தெளிவான வணக்கம் சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ, உங்களை நான் மீட் பண்றேன். பிரான்ஸ் மதியலகன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன். வணக்கம் ஜீவனி சார், வணக்கம். வணக்கம். ஆமா ஆமா, ரொம்ப நாளா அதனாலதான் பேசுவோம், ஆர்வமா கேட்டுட்டு இருக்கேன். ஆமா, கலந்து கொள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுல என்னுடைய எனக்கு ஒரு தோணுது, அதாவது இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இப்ப லோகநாதன் ஐயா சொன்ன மாதிரி அந்த சாமியார்கள், அதாவது இந்த கோயில் பூசாரிகள் எல்லாம் அந்த சின்ன சின்ன வைத்தியம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க, அதாவது மருந்து சாப்பிடாம குணப்படுத்திக்கிறாங்க அப்படின்றாங்க. இப்ப இந்த காலத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த பிராணிக் ஹீலிங் பாங்க, ரெய்கின்னு கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. பிராணிக் ஹீலிங்ட்டு கையாலே நம்மள ஒரு மேக்னெட்டிக் பவர், கையாலே குணப்படுத்துது அப்படின்னு ஒரு ஒரு கலை ஒண்ணு இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா அது மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா நோயிலே வந்து கொடுமையான நோய் குணப்படுத்த முடியாதுன்னு இப்ப கேன்சர் மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா. இப்ப இந்த கேன்சர் எல்லாம் வந்து குணப்படுத்துறாங்கன்னா, இந்த வந்து குணப்படுத்துறப்ப நமக்கே ஒரு பவர் கிடைச்சி அவங்கள போய் நம்ம குணப்படுத்துறோம்னா அந்த அந்த கர்ம அளவுல நம்ம பாதிக்கப்படுவோங்களா? ஏறக்குறைய அமானுஷ்ய சக்தியை வச்சு குணப்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கர்மால பாதிப்பீங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு சிகிச்சை பண்ணி குணப்படுத்துறீங்கன்னா அது புண்ணியமா மாறும். இப்ப சிகிச்சை அளவுல இப்ப கேன்சர் வந்து சிகிச்சை அளவுல குணப்படுத்த முடியலன்னு வச்சுக்கோங்க, கை விட்டுற டாக்டர் அளவுல கை விட்டு முடியல, ஆனா அவரு பயங்கர ஃபேமிலியில இருக்கிறாரு, அவரு வந்து குணப்படுத்தி ஆகணும். யாருக்கோ ஒருத்தர், இப்போ அவர் யோகின்னு எடுத்துக்கிறதா ஞானின் எடுத்துக்கிறதா தெரியல, அவருக்கு ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கிறதுனால அந்த சக்தியை பயன்படுத்துறதுனால அவருக்கு கர்மா சேரும்ன்றீங்களா? அது கர்ம வினையை வந்து மாத்தவே முடியாது உங்களுக்கு இருக்கக்கூடியத. நீங்க வந்து ஒரு மருத்துவத்தின் மூலமாகவோ உங்களோட உழைப்பின் மூலமாகவோ நீங்க சரி பண்றீங்க அப்படின்னா அது புண்ணியத்தோட சேர்ந்தது. நீங்க வந்து இந்த சித்துக்கள் வேலையின் மூலமா நீங்க ஒரு வேலையை செய்யறீங்க அப்படின்னா அது வந்து நம்ம வந்து ஒரு தண்டனைக்குரியதா மாறுது. இதே சித்துக்கள், சித்துக்கள்னு எனக்கு தெரியல, அது சித்துக்கள் சேர்ந்ததா? இது வந்து ஒரு காந்த அலையை பயன்படுத்தி தொடு வருமம் இதெல்லாம் இருக்குல்ல, அதுல போன சிகிச்சை தானே அது? அது சிகிச்சை தான் எடுத்துக்கணும் இல்லீங்களா? அது சிகிச்சை தானே அது. நீங்க சொல்லக்கூடியது வந்து சிகிச்சை முறை அது. இது ஏன் சொல்றேன்னா நமக்கு வந்து நல்லதுதான் அது. இப்ப வள்ளலார் படி பாத்தீங்கன்னா ஜீவகாருண்யம் பாங்க, அதாவது இப்ப அந்த உயிர் கொல்லாமையில வந்து உயிரை ஒரு துன்புறும் போது நம்ம வந்து அதை ஒரு காப்பாத்துறது வந்து ஒரு நம்மளுடைய கடமையாக கூட இருக்குது. இன்னொரு உயிர் வந்து நம்ம அதுக்கு துடிக்கும் போது நம்மளால முடிஞ்ச போது நமக்குன்னு ஒரு பவர் இருக்குது, அப்படி காப்பாத்தலாம் அப்படிங்கும் போது அது அது வந்து எப்படி வந்து ஏத்துக்கொள்ளப்படுதான்னு தெரியல. இதுல இப்ப இன்னொரு பாத்தீங்கன்னா, அந்த ஊரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட அவர் கேன்சரால வந்து துடிப்பாரு. அப்போ வந்து அவருடைய சீடர் விவேகானந்தர் என்ன செய்வாரு, அவருக்காக ஜபம் பண்ணுவாரு, ஐயோ நம்ம குரு வந்து கேன்சரால அவதப்படுகிறாரா, இதனால வந்து அவரு தவம் பண்ணுவாரு, இவரு குணமடையணும் தவம் பண்ணுவாரு. அப்ப அவரு தடுத்து என்ன சொல்லுவாரு, இல்ல இல்ல நீ இது மாதிரி செய்யக்கூடாது, இது இந்த பிறவியோட எனக்கு போட்டோம், அதனால அடுத்த பிறவில நான் துன்புறுத்த வைக்காத, இதை நானே இந்த பிறவில அனுபவிச்சு தீர்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஞானம் அடைஞ்ச ஒரு யோகியால சொல்ல முடியும். ஒரு சாதாரண புரியாத வரைக்கும் அவங்கள குணப்படுத்துறது நம்மளுடைய கடமையதான எடுத்துக்கணும். பிரார்த்தனைங்கிறது நீங்க சொன்னது விவேகானந்தர் பண்ணது வந்து யாரு சொன்னீங்க? விவேகானந்தர்யா? அது பிரார்த்தனையே வச்சுக்கலாம். பிரார்த்தனை பண்றதுல தவறு எதுவுமே இல்லையே. நம்ம வந்து ஒரு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்றதுல எந்த தப்புமே கிடையாது. ஒரு துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்காக பிரார்த்தனை பண்றதுல எந்த தவறுமே கிடையாது. நீ அவரே அவர் தடுத்துட்டாரு, அதை வந்து அவரு குருவான ராமகிருஷ்ணாரே நீ செய்யாத, இந்த பிறவில நான் அதை அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு அதை தடுத்ததா நான் படிச்சிருக்கேன். சரி சரி சரி. இது வந்து கர்ம அளவுல பாதிக்குமா பாதிக்காதா? இது என்னன்னா,
சித்துக்கள் பண்ணி அமானுஷ்யம் சித்துக்கள் பண்ணி ஒண்ணு பண்ணாங்கன்னா அது கர்மாவை பாதிக்கும், அது தவறானது. இப்ப வந்து இப்ப நான் என்னுடைய உழைப்பின் மூலமா வர்றது அப்படிங்கறதும் போது அது யாரு வேணா எப்படி வேணா நம்ம வந்து கொடுக்கலாம், அதுக்கான சுதந்திரம் நம்ம கிட்ட இருக்கு. இயற்கைக்கு முரணா, ஏன்னா வந்து நான் தான் முழுசும் அறிஞ்சிட்டா அது வந்து இறைவன், இறைவன் வந்து மத்த எந்த சுதந்திரத்திலுமே தலையிட மாட்டாங்க. இறைவனுடைய வேலையே வந்து கர்ம பலனை கொடுக்கறது தான், அவங்கவுங்களுக்கு உண்டான கர்ம பலனை கொடுக்கறது தான் இறைநிலையினுடைய வேலையே. அதனால இப்ப நமக்கு வந்து துன்பம் வருதுன்னா கூட தண்டனையா கொடுக்கப்படல, ஞானத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய ஒரு வழியா தான் நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கணும். எப்ப நமக்கு துன்பம் வருதோ அப்பதான் நம்ம மனசை பத்தி புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து இருந்து விடுபடணுங்கிற எண்ணத்துக்கே வருவோம். இன்பத்துல கூட மயங்கி இருப்போம். அப்படிங்கும் போது நம்ம அந்த இந்த நம்ம ஒரு கர்ம பலன் மூலமா உடனே பாருங்க தண்டனை கிடைக்காது. ஒரு அரசு இருக்குன்னா நம்ம ஒரு தப்பு பண்றோம்னா பனிஷ்மெண்ட் உடனே கிடைக்கும், ஆனா இறைவன் அப்படி கொடுக்கறது இல்ல. அப்படி குடிச்சா யார் அப்படி கொடுத்தோன்னு வச்சீங்களேன், வந்து ஒரு ஒரு கெட்டது பண்ணா உடனே பனிஷ்மெண்ட் அப்படின்னா அந்த கெட்டதுக்கு பயந்துகிட்டு யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க, அப்ப அந்த சுதந்திரமே இல்லாம போயிடுது இல்ல. இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தவங்க பசியோடு இருக்கிறாங்க, நீங்க நீங்க பார்த்துட்டு என்ன பண்றீங்க, அவங்களுக்கு உணவு கொடுத்து பசி ஆத்தணும்னு நினைச்சு கொடுக்குறீங்க, இது புண்ணியமான செயல். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப பசியோடு இருக்கிறாங்க, நீங்க கொடுக்கல, நான் என்ன பண்றேன், கத்தியை காட்டி மிரட்டி கொடுக்க சொல்றேன், நீங்க வந்து அதுக்கு பயந்துட்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, இது புண்ணியத்துல சேராது. கண்டிப்பா நம்ம வந்து சுதந்திரமாக செயல்படுறது மட்டும்தான் நமக்கான இது. சுதந்திரமா ஒரு நல்ல செயல் செஞ்சாலும் அது புண்ணியத்துல சேருமே தவிர, நாம வந்து ஒரு பயந்துகிட்டோ ஒரு நமக்கு தண்டனை வந்துருங்கன்ற ஒரு பயந்துகிட்டோ விளைவு நினைச்சு பயந்துகிட்டோ ஒரு செய்யறதெல்லாம் வந்து நல்லதோட சேராது. இறைவன் வந்து நமக்கு அந்த சுதந்திரம் கொடுத்துருக்கு. என்னோட கேள்வி, இப்ப ஒரு டாக்டரா இருந்து ஒரு கேன்சர் பேஷண்ட கவுண்ட் பண்ணீங்கன்னா அது சிகிச்சைன்னு சொல்லிடும். இப்ப டாக்டரா இல்லாம ஒரு அமானுஷ்ய சக்தி உள்ள ஆளு அவரை குணப்படுத்தினா அவருக்கு வந்து கர்ம அளவுல அவர் வந்து பாதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. வைத்தியம் தெரிந்து அதை குணப்படுத்தினா கரெக்ட், சித்துக்களை பயன்படுத்தி குணப்படுத்துறாங்கன்னா அது வந்து இதோட சேர்ந்ததுதான் இயற்கை முரணா. சித்துக்களை பயன்படுத்திட்டோம் ஒரு நல்ல காரியத்தை தானே செய்யறாங்க. அவரு வந்து இப்ப ஒரு சாவக்கூடிய ஆள கேன்சர்ல துடிக்கிறால ஒரு குடும்பத்துல இருக்கிற அவரை போய் அவரு காப்பாத்துறாரு அப்படின்னா அவரு நல்ல காரியம் தானே ஜெபம் பண்ணிட்டு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இறைவன்ட்டே ஒரு துன்பமும் பிரார்த்தனை பண்றோம்னு வச்சுங்களேன், நம்ம கர்மாவில நமக்கு வேற நல்லது இருந்தாதான் அவரால் கொடுக்க முடியுமே தவிர இல்லாத கொடுக்கவே முடியாது. பேங்க்ல பேலன்ஸ் இருந்தாதான் பணம் கிடைக்கும். பேங்க்ல சுத்தமா பணமே இல்லாதப்ப நீங்க என்னதான் செக்கப் போட்டாலும் உங்களுக்கு பணம் கிடைக்காது. அவங்க நம்ம படுற கஷ்டத்துக்கு ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரலாம், எப்பயோ வரக்கூடிய பணம் இப்ப மாத்தி கொடுக்கலாம். நம்ம அக்கௌண்ட்லயும் இல்லாதது நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு சமயம் அவருக்கு அது மாதிரி குணம் ஆகணும் விதி இருக்குது என்னவோ. ஆமா, அதாவது ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமானுஷ்யத்தை தாண்டி முக்தி அடைவதுதான் நமது இலக்கிய தவிர, இறைவனாக ஆவதோ அல்லது இடறிவிலிருந்து சாத்தானாக மாறுவதோ நமது இலக்கே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா இதுல ஒத்துக்கொள்ள. நல்லது. பாலு ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன். இப்போ இந்த உணர்மனம், அடிமனம், ஆழ்மனம் சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா ஆமா. அதுல வந்து இப்போ இந்த இது வந்து அமானுஷ சக்தி சொல்றப்போ அந்த ஆழ்மனத்துக்கு போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா ஆமா. அப்போ அந்த ஆழ்மனத்துக்கு போன பிறகு நம்ம உணர்மனமும் அதுக்கப்புறம் அந்த இயல்புன்னு சொல்ற அடிமனமும் நம்ம கையடக்கம் ஆவதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? கையடக்கம்னாக்கா அது வந்து நம்மள வந்து இயக்காம நம்ம அதை இயக்குற, நம்ம அதை யூஸ் பண்ற மாதிரி, இயக்குற மாதிரி இல்ல, அதை நம்ம பயன்படுத்துற மாதிரி
உதாரணத்துக்கு இப்ப பிஏ இருக்கு, எம்ஏ இருக்கு, அதுக்கப்புறம் பிஹெச்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பிஹெச்டி முடிச்சவங்க வந்து பிஏ எக்ஸாமோ இல்ல எம்பிஏ எம்ஏ எக்ஸாமோ கொஞ்சம் ஈஸியா எழுதலாம் இல்லைங்களா? அது மாதிரி அந்த மூணாவது லெவல் போயிட்ட பிறகு ஆழ்மனத்துல போயிட்டு அந்த இருந்துட்ட பிறகு இந்த உணர்மனமும் அடிமனமும் நம்ம கையடக்கம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அதாவது நம்ம கையில் இருக்கிறது உணர்மனம் மட்டும்தான். உணர்மனதுல என்ன வெளிப்படுதோ அதுதான் நமக்கு தெரியும், அதை தாண்டி எதுவுமே தெரியாது. இதுவே ஆழ்மனமா இருந்தா கூட அது உணர்மனதின் வழியா தான் வெளிப்பட்டாங்க. அடிமனதை நம்ம கை வைக்கவே முடியாது, அது உணர்மனதின் வழியாக வெளியே வரும்போது மட்டும்தான் என்ன வந்துருதுன்னு எனக்கு தெரியும். ஓகே ஓகே ஓகே, அதாவது அவுட்புட் தான் வந்து உணர்மனம் சொல்றீங்க. ஆமா, ஆழ்மனதில் வெளிப்பட்டா கூட அது உணர்மனதின் வழியாக தான் வெளிப்பட்டாங்க. புரியுது. இப்ப ஆக்சுவலா நிதானமா இருக்காங்க வச்சுங்களேன், ஒரு இன்பம் வந்தாலும் ரொம்ப வெளிப்படுத்தாம, துன்பம் வந்தாலும் ரொம்ப வெளிப்படுத்தாம இருக்கணும்னா, சப்போஸ் நம்ம ஆழ் மனதுல இருந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம்னு வச்சுங்களேன், அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு என்ன நடந்தாலும் நம்ம கிட்ட வந்து ஓவர் ரியாக்ஷனே இருக்காது இல்லைங்களா? வி வில் அண்டர்ஸ்டாண்ட் தி திங்ஸ், பட் ஆனா வந்து நம்ம கிட்ட வந்து அநேத்துக்கு கோபமோ இல்ல பெரிய பாசமோ பெரிய அன்போ எதுவுமே வெளிப்படாம நீங்க சொன்ன மாதிரி இறைத்தன்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? விடுதலையா இருக்கிறதாங்க, அதோட விடுபட்டு இதுவும் விடுதலை தான். இதுவும் இதுவும் என்னன்னா, நீங்க வந்து நீங்க உணர்வு, அதாவது நமக்கு வந்து நம்முடைய மன உணர்வுகளோட விடுபட்டு இருக்கிறது தான், பந்தம் இல்லாம இருக்கிறது தான் நீங்க சொல்றது. நமது ஆழ்மனம் போய் தான் அதை கொண்டு வரணுங்கிறது கிடையாது. ஓகே ஓகே ஓகே, நமக்கு அங்க கையிறலையை புரிஞ்சிட்டாவே போதும், சரணாகதி அடைஞ்சாவே போதும். இல்ல இல்ல, அதெல்லாம் தேர்வு தான், அதெல்லாம் நான் இல்லவே இல்லை சொல்றேன். நம்ம ஆழ்மனதுல போய் நம்ம எதையுமே ஆல்ட் பண்ண முடியாது. இல்ல அது நீங்க ஐயா சொல்ற ரெக்கமெண்டேஷன் தீர்வு தான், அதுல ஒன்றும் இதுவே இல்லை. அதாவது அதிகம் வந்து புறத்துக்கு தான் பயன்படுத்தணும், அகத்துக்கு பயன்படுத்த கூடாது, அது தீர்வு தான். அதுல நான் டிஸ்கூட் பண்ணவே இல்லை. அது ஒரு மார்க்கமா இருக்கும் போது இதுவும் ஒரு மார்க்கமா, அது ஒரு வழியா இருக்கிறப்போ இதுவும் ஒரு வழியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன். தியானத்தின் மூலமாக நம்முடைய மன உணர்வுகளை வந்து குறிப்பிட்ட காலத்து கட்டி போடலாம். இல்ல தியானம் இல்ல, நீங்க ஆழ்மனத்துக்கு போறதும் அப்படிதான் போறோம் நம்ம. ஆழ்மனத்துக்கு போறதும் ஒரு வகையான யோக பயிற்சி தான். அந்த பயிற்சி மூலமா போய் ஒரு ஒரு வகையில வந்து ஒரு வடிவம் வைக்கலாமே தவிர, அது வடிவம் தானே தவிர பிரவாகம் கிடையாது. வடிவம் அப்படின்னாவே ஸ்திரத்தன்மையை வந்து நம்ம வலியுறுத்துற மாதிரி ஆயிடுது. இல்ல கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அதாவது இந்த இது 10வது திருக்குறள் இருக்கு இல்லைங்களா, பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி செய்யற ஆதாரம்ன்றாங்க இல்லைங்களா? அப்ப இந்த இறைவன் அடி செய்யறதுதான் இந்த ஆழ்மனதோட நம்ம வந்து உணர்றது. இறைவன் அடி சேர்றதுதான் சரணாகதி. அப்ப சரணாகதி அடைஞ்சவங்களாலதான் பிறவி பெருங்கடல் ஈஸியா நம்ம வந்து நீந்த முடியும். அதான் அந்த பிறவி பெருங்கடல் தான் இந்த உணர்மனமும் ஆழ்மனமும் இல்லைங்களா? அது நம்ம வந்து நம்ம அது பிறவி பெருங்கடல்ங்கிறது இந்த வாழ்க்கையை சொல்றாங்க. வாழ்க்கை அதான் வாழ்க்கையில ஏற்பட்ட இன்ப துன்பத்தை தான் வந்து பிறவி பெருங்கடன்னு சொல்றாங்க. அகத்து சரணாகதி அடைஞ்சவனாலதான் இந்த வாழ்க்கையை எளிதாக வாழ முடியும். சரணாகதியும் ஆழ்மனமும் ஒண்ணுதான். இல்ல இல்ல, நான் சொல்றது வந்து இறைவனடி சேர்தல் அப்படிங்கறது சரணாகதி தான். அது புரியுது. அந்த இறைவனடி சேர்றதுல இது மூணு பரிமாணம் சொல்லீங்களா? உணர்மனம் இறைவனடி வந்து நீங்க வந்து ஆழ்மனதோட சேர்றது கிடையாது. மனதில் நம்ம கையிலேயே புரிஞ்சுக்கிட்டு அந்த இயக்கத்துல குறுக்கிடாம இருக்கிறது தான் சரணாகதி. ஆள் மனசுல போய் நம்ம சேருங்கிறது அவசியம் கிடையாது, அது சரணாகதி கிடையாது. அது நான் ஒத்துக்கிறேன். சரணாகதி வந்து இதுதான், விடுதலை தான், அதுல ஒண்ணும் மாற்ற கருத்தே இல்லை. இந்த மூணு பரிணாமம் இருக்கு இல்லைங்களா, உணர்மனம் அடிமனம் ஆழ்மனம். அதாவது என்னன்னா, மனம் ஒன்றுதான், அது செயல்படுறதை பொறுத்து உணர்மனம் அடிமனம் ஆழ்மனம்னு சொல்றோம். நமக்கு சொந்தமானது ஒவ்வொருவருக்கும் தனித்துப்பட்ட முறையில் இருக்கிறது வந்து உணர்மனமும் அடிமனமும் மட்டும்தான். எல்லாருக்கும் பொதுவானது ஆழ்மனம். அதுதான் சொல்ல வரேன் நானு. இப்ப இந்த பொதுவான அந்த நிலைக்கு போனாக்கா அந்த நிலையில கொஞ்சம் நம்ம இது புரிஞ்சுக்கிட்டோம் வச்சிங்களேன். சரி, அந்த ஆழ்மனத்துக்கு போகும்போது உங்க ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் பார்த்தாக்கா, ஆழ்மனசுக்கு போகும்போது அது டீப்பர் கான்சியஸ் மைண்டுக்கு போறப்போ இந்த அடிமனமும் உணர்மனமும் வந்து ஒரு பொருட்டே இல்லாம பஸ்பம் ஆயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பஸ்பம்னாக்கா அதனுடைய தாக்கம் வந்து கம்மி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப நடுமனத்தை வேணா விட்டுருங்க நீங்க. ஆழ்மனமும் உணர்மனம் தான் வெளிப்பட்டாகும். ஆழ்மனம் ஓகே, ஆழ்மனம்ன்றது ஒண்ணும் இல்லாத டீப்பர் கான்சியஸுமே நம்ம உணர்மனத்தின் வழியாக தான் வெளிப்பட்டோம், வேற வழியே கிடையாது. அது புரியுது, வெளிப்படுறது அது இல்லவே இல்லைன்னு சொல்ல நான்.
அதாவது அப்படி வரும்போது நீங்க அடிமனத்தோட டீப்பர் கான்சியஸோட கனெக்ட் ஆகறோம்ல நம்ம. அதான் டீப்பர் கான்சியஸ் புரியுது எனக்கு. ஆக்சுவலா அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னதான் திரும்பி சொல்றேன். இப்ப வந்து நம்ம வந்து பிஹெச்டி முடிச்சுட்டோம் வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நம்ம பிஏவை எப்படி பாஸ் பண்றது இல்லைனாக்கா எம்ஏவை எப்படி பாஸ் பண்றது ரொம்ப ஈஸியா போயிடும் இல்லைங்களா. அப்போ வந்து உணர்மனம்ன்றதும் அடிமனம்ன்றதும் நம்மளுக்கு ஒரு பொருட்டே கிடையாது இல்லைங்களா. ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லைங்களா. மத்தவங்க வந்து நம்மளை திட்டினாலோ நம்மளை பாராட்டினாலோ நம்ம கிட்ட ஒரு இதுவும் ஒரு ஈஸியா எடுத்துட்டு போயிடுவோம் இல்லைங்களா. தூற்றுவோர் தூற்றுட்டும் போற்றுவோர் போற்றுட்டும்ன்ற மாதிரி அப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு இதுவே இல்லாமல் போயிடும் இல்லைங்களா. சிம்பிளா எடுத்துக்குவோம் இல்லைங்களா. வெறும் புறத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு அது வந்து அகத்துக்கே வந்து ஒரு ரியாக்ஷன் இல்லாம கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. நீங்க எப்பயுமே நீங்க வந்து உணர்மனதை வந்து கைவிடவே முடியாது. I agree. I am not denying it. அத வந்து எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு அதாவது கோவப்பட்டு பஸ்ட் ஆகுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் அவாய்ட் ஆயிடும் இல்லைங்களா. டென்ஷன் ஆகுறது, பஸ்ட் ஆகுறது, கோவமா பேசுறது, லூசிங் தி டெம்பர் இல்லைங்களா, அதெல்லாம் இல்ல. கேட்டீங்கன்னா ஆழ்மனதோட ஏற்படக்கூடிய தொடர்பு கூட பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. நம்ம கை நாம வந்து சரணாகதி தான் சரியான தீர்வை தவிர ஆழ்மனதை நம்ம கையகப்படுத்திக்கிட்டு நம்ம அமைதி அடையணுங்கிற அவசியமே கிடையாது. இல்ல என்ன ஆக்சுவல் அந்த இப்போ மனோலயம் துணையை நாடுறது கூட ஒரு வகையை நம்ம வந்து அமானுஷ்யத்தை தேடுற மாதிரிதான். ஓகே ஓகே அதான் அதான் சொல்றேன். அமானுஷ பாதை எடுத்துன்னு போயிட்டு உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா மனோலயம் மனோநாசம் சொல்றோம் இல்லைங்களா. அதுல வந்து மனோநாசம்ன்றது ஒரு பக்கம் இருக்க, மனோலயம் கூட வந்து டெம்பரரியா வந்து டெம்பரரியா வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. அதாவது திரவ நிலையில இருந்து உரை நிலையில இல்லாம திரவ நிலையில இருக்கும் இல்லைங்களா. அந்த திரவ நிலைனாக்கா ஒரு ஈஸி டேக்கிங் மாதிரி ஆகுது இல்லைங்களா. அதே மாதிரி அந்த திரவ நிலையும் ஆழ்மனமும் ஒண்ணுன்னு சொல்லலாமா. அந்த 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 பொசிஷன்ல இருந்து ஆபரேட் பண்ணணும்னு தான் சொல்றாங்க ஆக்சுவலா வந்து. நம்ம வந்து ஆழ்மனதினுடைய துணையை தேடவே வேண்டியது இல்ல. நம்ம வந்து சரணாகதி தான், அதாவது நம்முடைய கையிறலையே நம்ம வந்து ஒண்ணு இயக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த இயக்கத்துல தலையிடாம இருக்கிறது தான் சரியான வழியே தவிர ஆழ்மனதை நம்ம டச் பண்ணும் அதனுடைய துணையை நாணும் அப்படிங்கிற அவசியமே இங்க கிடையாது. அது ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு தேவைன்னா அதுவே கூட வெளிப்படுங்க. ஒரு சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை எப்படி இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஐயா கேக்குதுங்களா? ஓகே கேக்குது. அதனால வந்து ஆழ்மனம்ங்கிறது நம்முடைய சில விஷயங்கள் சில பயிற்சிகள் பழைய பயிற்சிகள் தானா வந்தா வரட்டும். நம்ம வந்து அதை தேட வேண்டிய அவசியமே இல்லை. தேவைனா அதுதான் நம்ம வெளிப்படும், நம்ம உணர்மனதின் வழியாக வெளிப்படும். நம்ம மிக மிக முக்கியமானது முக்தி நிலை என்பது நம்ம வந்து நம்ம கையிறலையை புரிஞ்சுக்கிறது தான், நமக்கு அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஜி வெங்கடேஷன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, வணக்கம், அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் சார். ஜியோமணி சார் நல்லா இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு பார்த்து பேசி. ரொம்ப நாளாச்சு. அமானுஷ்யமான சக்திகளை வந்து நல்ல விஷயங்களுக்காக உலக நன்மைக்காகவோ இல்ல வந்து ஒரு சில நல்ல காரியங்களுக்காகவோ பயன்படுத்துறது நல்லதானுங்க? அது எதுவும் பண்ணலாம் பண்ணலாம் உங்களுக்கு இருந்தா. அது என்ன இயற்கை விதியை மீறாம நீங்க தாராளமா நீங்க அந்த இயற்கை விதிலே பாத்தீங்கன்னாவே வந்து பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கு. பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு, நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. நெகட்டிவ் எனர்ஜிஸோட எஃபெக்ட் இருந்துட்டேதான் இருக்கு. இப்போ பிரபஞ்சத்திலயோ உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த அந்த நிலையை அடைஞ்சவங்க இப்ப நம்ம ஐயா மாதிரி இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து நல்ல விஷயத்தை அமானுஷ சக்தி பயன்படுத்தல ஓகே தானுங்க. அது வந்து நமக்கு அவங்களுக்கு எந்த பாதிப்பு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் கூட இது வந்து பகவத்யா இருக்காங்க இவ்வளவு பெரிய ஞானத்தை இவ்வளவு நாள் கடுமையா இருந்ததை வந்து இவ்வளவு எளிமையா கொடுத்துருக்காங்க. ஐயாவுக்கு அமானுஷ்ய சக்தி இருக்குதா? இது வந்து நான் அப்படிலாம் கூட ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். ஐயாவை ஐயாவை வந்து நம்ம கேட்கலாமே அப்படின்னு நாங்கெல்லாம் யோசிப்போம். நாங்கள் இதெல்லாம் ஐயாவால் கண்டுபிடிக்க முடியுதா எல்லாம் கூட விஷயங்களை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கேட்டால் தெரியலம்பாரு. இன்னும் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும். மேட்டூரை சேர்ந்த ஒரு அன்பர், அவர் ஐயா வந்தார்னா ஐயாவை பார்க்க வருவார். ஐயாவுடைய நூல்கள்லாம் படிப்பார். சரி, ரொம்ப ஆர்வமாக நிறைய கேள்விகள்லாம் கேட்பார். ஐயா மேலே அவ்வளோ விசுவாசம். அவர் வந்து என்னன்னா ரொம்ப நாள் வந்து
ஐயா வந்திருந்து ஒரு ரெண்டு மாசம் வரல. அப்ப வந்து ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் வந்து வந்தார். அப்பதான் அந்த விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சது. என்ன சொன்னாருன்னா, ரொம்ப உடம்பு முடியாம இறுதி கட்டத்தில் இருக்கிற மாதிரி ரொம்ப நோய் வாய்ப்பட்டு ஒரு சமயத்துல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. கூட அவன் மகள்கள் எல்லாம் இருக்காங்க. அப்ப வந்து டாக்டர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இது வந்து சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்ப வந்து ஐயா அவரை பார்க்க போயிருக்காரு. சரிங்க. ஐயா பார்க்க போயிட்டு உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நீங்க சீக்கிரம் சரியாயிடுவீங்க, நீங்க ரெண்டு நாள்ல குணம் ஆயிடுவீங்க, பயப்படாதீங்க, ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த பொண்ணு வந்து ஏதோ வாங்க போயிருக்கு, மெடிசனோ இல்ல ஏதோ ஒரு உணவோ வாங்குறது வெளியே போயிருக்கு. அந்த சமயத்துல ஐயா அங்க போயிருக்காரு. அவர் பாத்துட்டு எப்படி இருக்கீங்க, ஒன்னும் பயப்படாதீங்க, ரெண்டு நாள்ல உங்களுக்கு குணம் ஆயிடும் ஃபுல்லா, நீங்க இதை பத்தி உரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இது கேட்ட உடனே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு அவரு. அப்புறம் வந்தோடனே இந்த மாதிரி ஐயா வந்தாங்கம்மா, நாம பாக்கல, ஐயா நம்மள வந்து பாத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்படியா, எப்ப வந்தா, நான் வேற எதுவும் நாங்க எல்லாம் போயிட்டோமே, எதுவும் கவனிக்கலையே குடுக்கலையே சொல்லி அவங்க ஃபீல் பண்ணாங்க. அன்னைக்கு ஈவினிங் டாக்டர் வந்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நல்லா இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் நல்லா ரிக்கவர் வந்து 50% மேல நல்லா ரெக்கவர் ஆயிட்டாரு. நாலஞ்சு நாள்லயே நல்லா ரெக்கவர் ஆகி வீட்டுக்கே வந்துட்டாருன்னு வச்சுங்களேன். வந்துட்டு ஒரு 10 நாள் கழிச்சு ஐயாவை பார்க்க வந்திருக்காரு. ஐயா நீங்க வந்துட்டு போன விட்டு தான் ஐயா பரவாயில்ல, நீங்க வந்து சொன்ன விட்டு தான் பரவாயில்லனு சொல்லியிருக்காரு. இப்ப அதுக்கு ஐயா என்ன சொல்ற, நானா, நான் எப்ப வந்தேன்னு ஐயா கேக்குறேன், இது வரலையே அப்படிங்கிறாரு. எப்படி உங்க உடம்பு சரியில்லையா, என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. எங்களுக்கு இது கேட்டு ஆச்சரியம், அவர் சொன்ன தேதியில ஐயா கூட தான் நாங்க இருக்கிறோம், ஐயா அங்க போகவே இல்லை. இப்ப வந்து ஐயாவுக்கு அமானுஷம் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறதா, என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எனர்ஜி லெவல்ல அது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. ஆனா இவர் வந்து அந்த ஐயா வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுங்கிற மாதிரிதான் அந்த பிரைவேட்டுக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சாதாரண மனிதனாக பிறந்து வாழ்ந்து அப்பதான் அந்த ஞானத்தை வந்து மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கறதாலதான் அவர் இந்த பிறவிக்கு அப்படிதான் வந்திருக்காரு ஐயா. வந்திருந்தால் கூட அவருடைய எனர்ஜி லெவல்ல யாரு அவரை நினைச்சு ப்ரே பண்றாங்களோ, யாரு வந்து அவரை நினைச்சு வேண்டாங்களோ, அதுக்கு உண்டான பலன் கிடைக்குதுங்கிறத நாங்க எங்களால உணர முடிஞ்சிச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு இதான் வந்து ஒரு முழுமைத்தன்மைன்னு நம்ம சொல்லலாம். அவரு அப்படி இல்லை, அவருக்கு வந்து தெரியலங்கிறாரு, பட் ஆனா அவரு எனர்ஜி லெவல் வந்து அதுக்கான வேலைகள் செஞ்சிட்டு இருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து இந்த பாபா சாய்பாபா எடுத்துங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா, அவங்க அமானுஷத்தை வெளியே காட்ட மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எனர்ஜி லெவல் வந்து தேவையானவங்களுக்கு அந்த கர்ம பலனை வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒருத்தர் தேவையானதை கொடுத்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இது வந்து ஒரு தேனிசாமி எடுத்துக்கங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா அமானுஷத்தை இதெல்லாம் வெளியெல்லாம் சொல்லிட்டு மாட்டாரு, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரு. குழந்தையாட்டம் பேசுவார், அவரு உபதேசங்கள்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனா நான் அவரெல்லாம் நிறைய தடவை எனக்கு வந்திருக்காரு, எனக்கு இது கனவும் கூட சொல்ல முடியும், இன்னமும் எனக்கு வந்து இருக்கிற மாதிரிதான் நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறேன். உண்மைதாங்க. இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வந்து அந்த முழுமையான இறைத்தன்மை. அது வந்து இயற்கைக்கு முரணா செய்யாது. நமக்கு நம்முடைய கர்ம பலனுக்கு தகுந்த மாதிரி, நமக்கு என்ன தேவையோ, தேவையானதை நம்ம துன்பப்படும் போது நம்முடைய வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரியும் அந்த பலன்கள் வந்து ரீ அரேஞ்ச்மெண்ட், நம்ம இருக்கிறதான் மாத்தி கொடுத்து நமக்கு கிடைக்கும். நல்ல கர்ம செய்யறது மிக முக்கியமான விஷயம் வச்சுங்களேன். தான் இவங்க நல்ல கர்ம செய்யணும், முக்கியம்தான் அதுக்கான வழியே, அதான் நமக்கு இவங்க வந்து கொடுக்குறாங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா, இந்த மகான்கள் வந்து யாருமே வந்து அமானுஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட முக்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. கண்டிப்பா வாங்க அப்படிங்கறத வழி நடத்துறாங்க. சரிங்க. அப்புறம் இன்னொரு சின்ன கேளுங்க, அப்புறம் வந்து இப்போ இந்த தோஷங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, ராகு தோஷம், அப்புறம் வந்து செவ்வாய் தோஷம், ஒரு சில விஷயங்கள் வந்து நிஜமா அதெல்லாம் பாதிப்பு இருக்கு. நான் இப்போ ரீசெண்டா வந்து நான் கண்கூடா பாத்துட்டேன், நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கோ சம்பந்தப்பட்டவங்களுக்கோ. சோ அதுக்கு என்னன்னா, அந்த தோஷத்தை வந்து அதை நம்ம அப்படியே அனுபவிக்கணுமா, இல்ல வந்து அது பரிகாரம், ஒரு சில ஜோசியர்கள் சொல்ற பரிகாரம் மூலமா அதனுடைய குறைச்சிக்கிறது நல்லதா, அது உண்மைதானே? அது கண்டிப்பா. அதாவது என்னன்னா,
முதல் வழி நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் துன்பங்கள் எல்லாமே நம்ம கர்மாவை போக்க தான் வந்திருக்கு. ஒண்ணுமே நம்ம கர்மாவை கழிக்க தான் வந்திருக்கு. முக்தியில் இருக்கிறவங்களுக்கு அதை தாங்கும் சக்தி இருக்கும். நம்ம துன்பமே வந்தா இங்க அகப்பற்று இல்லாம இருக்கும்போது அது துன்பம் துன்பமா தெரியாது, அது ஈஸியா கடந்துடும். ஞானிக்கும் கர்மா உண்டு, செயலுக்கு தக்க விளைவு உண்டு. நம்முடைய கர்மா என்னவோ அதுக்கான நம்முடைய போன சஞ்சீத கர்மா நம்முடைய பிரார்த்த கர்மா சஞ்சீதத்துன்னு என்ன எடுத்து வந்தோமோ நம்ம பிரார்த்த கர்மா நமக்கு வரத்தான் செய்யும். ஆனா அது தாங்கும் சக்தியை கொடுப்பது முக்தி தான். அனுபவிச்சு கழிக்கலாம், அனுபவிச்சு கழிக்கிறது தான் சிறந்தது. நம்ம வரக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நம்ம கர்மாவை கழிக்கதான் வந்திருக்குது. துன்பங்கள் தானே நம்ம வந்து வெளியிடுது. துன்பத்தில் பயங்காமலும் துன்பத்தில் தாங்கியும் பழக வேண்டும்னு சொல்றாங்கன்னா என்ன காரணம்னா, அதை எதிர்கொண்டோம்னு வச்சுங்க, அதுக்கான செயல் நல்ல செயலை செஞ்சிட்டோம்னு வச்சுங்க, அது வந்து ஈஸியா கடந்தா. மத்தபடி இந்த பரிகாரங்கள் செய்யறதுனால தவறு ஒண்ணுமே கிடையாது, தாராளமா செய்யலாம். அதையும் ஒரு செயல்நிலையா வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. அந்த பரிகாரத்துக்காக செலவு பண்ண போய் நிறைய கடனை வாங்கி மறுபடியும் சிக்கல மாட்டிக்கூடாது. மன ரீதியா ஒரு மன திருப்திக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள், மனம் ஒரு சாந்தம் அடையும். அதனால ஒரு துன்பத்தை ரொம்ப துன்பத்தில் இருக்கும் போது அதுக்கு தேவையான பரிகாரங்கள் செய்யும் போது அந்த சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். அந்த சப்போர்ட்டுக்காக பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த பரிகாரங்களை ரொம்ப ஆடம்பரமாகவும் ரொம்ப இதாகவோ பண்ண தேவையில்லை. மன ரீதியாக அதுக்கு வந்து ஒரு உணர்வு பூர்வமா அதை செய்யும் போது அதுக்கான ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். மத்தபடி எல்லா துன்பங்களுமே நம்ம வழிநடத்ததான் வருதுங்கிறதான் தெரியும். ஏன்னா கடவுள் இறைவன் வந்து துன்ப தண்டனையாக எப்பயுமே கொடுக்கறதே கிடையாது. முக்தியை நோக்கிய வழிநடத்துறதுக்காக மட்டும்தான் துன்பங்களே வருது. புத்தருக்கு ஒரு துன்பம் வரலன்னா அவர் ஏன் அதை தேடி போறாரு? எல்லாரும் துன்பம் வந்ததுனாலதான் அது ஞானத்துக்கே வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது துன்பமும் நமக்கு ஒரு வழி நடத்துவதற்காக வருகிறது. அதை தாங்கும் வல்லமை நமக்கு எப்ப கிடைக்கும்னா, நமக்கு ஈஸியா கடக்கக்கூடிய வல்லமை எப்ப கிடைக்கும், முக்தியிலதான் கிடைக்கும். ஓகே 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 ஓகேங்க ஓகேங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம். காஞ்சிபுரத்துல இருக்கிறேன். சோ காஞ்சிபுரத்துல இருக்கிற இறை சக்தியோட ஆசீர்வாதம் நம்ம எல்லா பகவத் மிஷன் எல்லாருக்கும், நம்ம பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே பகவத் எல்லாருக்கும் அந்த உண்டு. நாம எல்லாருமே மிகப்பெரிய புண்ணியவான்கள் தான் சொல்லணும். பல காலமாக கிடைப்பதற்கு அரிதாக இருந்த ஞானத்தை வந்து எளிதா கொடுத்துருக்காருன்னா இதுக்கு மேல வேற என்ன புண்ணியம் வேணும்? கண்டிப்பா. ஸ்ரீ பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே அனைவருக்குமே பகவத்யாவின் ஆசீர்வாதம் உண்டு. நம்ம எல்லாருமே கொடுத்து வைத்தவர்கள். நாம தான் இந்த உலகத்தையே கொடுத்து வைத்ததா மாத்தணும். கண்டிப்பா 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 கண்டிப்பா. ரொம்ப மகிழ்ச்சிங்க நீங்க வந்தது. கிட்டத்தட்ட 9:57 ஆயிடுச்சு, நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சாட்ல ஏதாவது கேள்வி கேட்டிருக்காங்களா? எக்ஸலன்ட் மெசேஜ் டுடே. ஈஸ்வரன் முக்தி நிலை அடைந்தவரா இல்லையா ஐயா? எல்லாமாக இருக்கக்கூடியது அதுதான், அதுதான் இருந்து எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது நம்ம வந்து இது அதனுடைய நிலை, அதுல சரணாகதி அடையறதுனாலதான் நாம அப்படி இருக்கோம். அப்படிங்கும் போது இந்த கேள்வியே வந்து ஒரு அர்த்தமற்றதா இருக்குது அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. அதுக்கு மேல சித்துக்கள் என்பது வங்கி பணம், அதை காசாளர் எடுத்து விருப்பப்பட்டவர்களுக்கு கொடுக்க முடியாது, ஆனால் அவர் சேமிப்பு பணத்தை தரலாம். அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம நம்முடைய உழைப்புனால நம்முடைய 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 செயல்னால மற்றவங்க எத்தனையோ நல்லதுகள் செய்யலாம். நல்ல கர்மாவை நம்ம வந்து ஆகாமிய கர்மாவை வந்து நல்ல கர்மாவா செய்யலாம், நிஷ்காமிய கர்மாவா செய்யலாம். அதுதான் நம்ம சேமிப்பை நம்ம யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். சரியான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கம் கொடுத்தவர் வந்து பாஸ்கர் அரக்கோணம் ஐயா. ரொம்ப ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. ஐயாவுக்கு நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வெங்கடேசன் ஐயா வந்து எ பிக் தேங்க்ஸ் டு டீம் பகவத் மிஷன் போட்டிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றி. நீங்க இன்னைக்கு வந்ததே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. நீங்க வந்தது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாங்க, அடிக்கடி வாங்க. எங்க குடும்ப உறுப்பினர், மூத்த உறுப்பினர் நீங்கெல்லாம் அவசியம் வரணும். வாங்க ஐயா.
இன்று கலந்து கொண்ட அனைவருக்குமே என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.